வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஷார்க் ஃபிஷ் இருக்குல்ல அதோட மெயின்டெனன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இவ்வளோ நேரம் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோல்டன் ரெட்ரீவர் வீடியோ நம்ம போட்டோம்ல, அந்த வீடியோவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கட்டும், வியூஸ் கிடைக்கட்டும்னு நான் வந்து வீடியோவே போடலை. அப்புறமேட்டு பார்த்தாக்கா அதுக்கு வந்து 1 month ஆகோவாச்சு, அப்படியும் அதுக்கு 70 views தான் வந்திருக்கு. காய்ஸ், நீங்கள் என்ன சப்போர்ட் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. நம்ம வீடியோஸ்க்கு வியூஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷார்க் ஃபிஷ் வந்து 2 variety இருக்குது. நம்ம இது வந்து டேங்க்கில் போட்டு வளர்க்குற ஃபிஷ் தான். இரிட்டேசன் ஷார்க்கு வந்து என்னென்ன கலர் இருக்குன்னா, நம்ம மார்க்கெட்டில் பிளாக் கலரும் ஒயிட் கலரும் இருக்குது. நிறையா பேர் யூஸ் பண்ணுறது பிளாக் அண்ட் ஒயிட்டு மட்டும்தான். மற்ற கலர் வந்து நம்ம மார்க்கெட்டில் இல்லை, சைனீஸ் மார்க்கெட்டில் வந்து நிறையா கலரே இருக்குது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறதுமே வந்து அந்த பிளாக் ஷார்க்கு தான். அண்டு இதோட ஃபுட் வெரைட்டி பற்றி பார்த்தோம்னா, பெல்லட்ஸு நல்லா சாப்பிடும், ஆனால் பெல்லட்ஸுக்கு சுத்தமாக க்ரோத்தே இருக்காது. வெறும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற வேலை மட்டும்தான் பெல்லச்சுக்கு இருக்கும். அதனால என்ன கொடுக்கலாம்னா, நீங்கள் சென்னையாக இருந்தால் கொளத்தூரில் போயிட்டு நீங்கள் பிளட் வார்ம்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் திருச்சியிலையும் நிறையா பிளட் வார்ம்ஸ் கிடைக்கும். தஞ்சாவூரில் இப்போலாம் பிளட் வார்ம்ஸே இல்லை, எப்போவுமே பிளட் வார்ம்ஸே கிடைக்காது. அதனால நம்மலாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, மண்புழு இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ஈர துணியில் கட்டி வச்சிடணும். அதை ஒரு ஈர துணியில் கட்டி வச்சுட்டு ஃபிஷ்ஷோட வந்து ஒரு ஆன்டி மெடிசன் இருக்கும்ல, ஆன்டி ஃபங்கஸ், ஸ்ட்ரெஸ் ஹீலரு, அப்புறம் ஃபிஷ் டாக்டர், எந்த மெடிசன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், மிஸ்டர் ப்ளூ கூட யூஸ் பண்ணலாம். அதை அந்த மண்புழு மேலே லைட்டாக தெளிச்சு விட்டுட்டு அது மண்புழு ஃபுல்லாக அந்த மெடிசன் கலரில் ஆனோன்னே அதை வந்து அந்த துணியிலே போட்டு வச்சுருங்க. திரும்ப அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது அதோட மண்ணெல்லாம் கக்கிரும். இதை வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஷார்க்கு கொடுக்கலாம், நல்லா மாடு மாதிரியான க்ரோத் வரும். நல்லா சில பேர் வீட்டிலலாம் நல்லா குண்டாக இருக்கும், அந்த மாதிரியான க்ரோத்து கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ஃபோட்டோ வரும், அந்த ஃபோட்டோவில் கூட நீங்கள் நல்லா ஒரு பெரிய ஷார்க்கை நீங்கள் பார்க்கலாம். இந்த மெத்தடு நீங்கள் வந்து கப்பீஸ் ப்ரீடிங், மோலிஸ் ப்ரீடிங்க்கெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல மெத்தட் கிடைக்கும். இதோ நான் சொன்னலாம், இந்த மாதிரியான ஷார்க்கு மாதிரி தான் நீங்கள் வந்து பிளட் வார்ம்ஸ் போட்டு ஃபீட் பண்ணாலோ, இல்லை நான் சொன்ன மாதிரி ட்ரை வார்ம்ஸ் போட்டு ஃபீட் பண்ணாலோ இந்த மாதிரி தான் க்ளோத்து கிடைக்கும். அதுக்குன்னு இதுக்கே அக்யூரேட்டாக வரல, சும்மா சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷார்க்கை பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒயிட் ஷார்க்கு வந்து பியூட்டியாக இருக்கும், வளர்ந்தாலுமே ஒரு ஓரளவுக்கு பியூட்டியாக தான் இருக்கும். ஆனால் பிளாக் ஷார்க் வந்து ஓரளவு பெருசாக வளர்ந்துட்டுனா நல்லா இருக்காது. இதுலுமே நம்மளோட இந்த வீடியோவில் என்னோடய ஃபிஷ் டேங்க் காட்ட போகிறேன். இதோ இதுதான் என்னோடய ஃபிஷ் டேங்க். இந்த பெருசாக இருக்கிறது எங்கள் வீட்டில் 4 years இருக்குது. அந்த குட்டி பிள்ளையாக இருக்கிறது வந்து இப்போ தான் ஒரு 10 days வந்தாப்பில். அப்புறம் ஒரு ஏஞ்சல் ஒன்று இருக்குது. இந்த டேங்க்கோட ஒரு பவரான ஃபில்ட்ரேஷன் வேணும், ஷார்க் ஃபிஷ் இருந்தால் அந்த டேங்க்கில். ஏன்னா இது வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஏஞ்சல் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு 15 pellet போடுறோன்னா அதில் ஏஞ்சல் 2 pellet தான் எடுத்துக்கும், பாக்கி எல்லாத்தையுமே இந்த ஷார்க்கு தான் எடுத்துக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதை பற்றி பார்த்திங்கன்னா, ஒரு பவரான மூடி ஒன்று வேணும். அதாவது நல்லா வுட்டில், பிளாஸ்டிக்கில், ஸ்பாஞ்சில் மூடிக்கு நல்லா பவரான குவாலிட்டியாக உள்ளதாக வேணும். ஏன்னா என்னோடய ஷார்க்கு வந்து ஒயிட் ஷார்க்கும் ஒன்று, பிளாக் ஷார்க் ஒன்று, வெள்ளை அடிக்கடி குதிச்சிரும். அது அப்புறம் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணேன், ஆனாலும் வெள்ளை குதிச்சு அது இறந்துட்டு பாவம். அது வந்து 4 years இருந்துச்சு, ஒரு சூப்பரான ஷார்க் அது வந்து ஒயிட் ஷார்க்கு. அதோடய ஃபோட்டோ இமேஜ் என்கிட்ட எதுவுமே இல்லை, அதனால என்னால் ஷோ பண்ண முடியலை. அண்டு வந்து இந்த ஷார்க் வந்து அபி ஃபிஷ் ரூம் அந்த ரியாக்ஷன் வீடியோவில் வந்துச்சு, ஆனால் அதுவும் மிஸ் ஆகிட்டு என்கிட்ட. அப்புறம் வந்து இந்த ஷார்க்கை வந்து கோய்கார் ஃபிஷ் மாதிரி நிறையா பேர் பாண்டில் விட்டு வளர்ப்பாங்க. இந்த மாதிரி தான் அது வந்து பாண்டில் இருந்தால் வளரும். நீங்கள் டேங்க்கில் வரலை விட பாண்டில் வளர்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளரும். உங்களால் ஃபுட்டு போடுறதுக்கே நம்மள்கிட்ட வந்து காசு இருக்காது, அந்த அளவுக்கு வளரும். இது வந்து வாஸ்து மீன்னு சொல்லி நிறையா சின்ன பசங்கள்கிட்ட வைப்பாங்க, ஆனால் அது வாஸ்து மீன் கிடையாது. இது பெருசாக வளர்கிறதும் இது நிறையா நாள் உயிரோடு இருக்கிறது மட்டும்தான் இதோட வாஸ்து தன்மை. அப்புறம் வாஸ்து மீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அரவோனா ஒன்று, ஃப்ளோரான் ஒன்று, அந்த கோய் கார்ப்புன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரில, ஆனால் கோய் கார்ப்பும் வாஸ்து மீன் தான். அதில் வந்து அந்த 3 fish தான் வாஸ்து மீன். நிறையா கடையில் நான் ஒரு வாட்டி போனப்போ மோலிஸையும் கோல்டு ஃபிஷ்ஷையும் வந்து வாஸ்து மீனுன்னு ஒரு சின்ன பசங்கள்கிட்டையும் ஒரு அங்கிள்கிட்டையும் சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் எவ்வளோ வந்து ஒரு பேர் வந்து மோலிஸ் வந்து 80 rupees விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மீத்தெல்லாம் நீங்கள் நம்பாமல் இருங்க. இந்த நான் சொன்ன 3 fish தான் எப்போவுமே வந்து வாஸ்து மீனாக கருதப்படுது. அப்புறம் வேறு வந்து இந்த ஃபிஷ்ஷை பற்றி பார்த்திங்கன்னா, இது வந்து ஒயிட் ஷார்க் எடுத்தோம்னா அது வளர்ந்தால் நல்லா பியூட்டியாக இருக்கும், அண்ட் பிளாக் ஷார்க் எடுத்தோம்னா அது வளர்ந்தால் கொஞ்சம் லைட்டாக அசிங்கமாக தான் இருக்கும். அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் தான், அது நம்மளை பொறுத்து. நம்ம அருவறுப்பு படாமல் இருந்தோம்னா எல்லாமே நமக்கு பியூட்டி தான்.
அதை பொறுத்து தான் வந்து இந்த ஷார்க்கை வந்து வளர்க்க முடியும் நம்மளால். இந்த ஷார்க்கை பற்றி வேறு என்ன சொல்லலைன்னா வேறு எதுவும் அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த ஷார்க்குக்கு முக்கியமான ரெண்டு விஷயம் வந்து பவரான ஃபில்ட்ரேஷன் அண்ட் வந்து பவரான முடி. இந்த வீடியோ அவ்வளோதான் நம்மளோட பாய். இந்த வீடியோவில் நீங்கள் என்னை பற்றி பார்த்துருப்பீங்க, நீங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் மோலி ஃபிஷ்ஷும் அவரோட ப்ரீடிங் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. அவர் என்னோட நெருங்கிய நண்பன் தான். ஓகே பாய்.